அப்பொழுது பாலா பிழையாமே நோக்கி நீ நபர்களை சவிக்க வேண்டாம் எப்பா நான் கூப்பிட்டதே அப்பா போச்சு நீ வந்து அடைக்க சபிக்கிறோன்னு கூப்பிட்டு எப்பா நீ அவங்கள இனிமே சவிக்க சவிக்க உங்களை யாராவது சவிக்க முடியுமா ஏ பாலாக்கா சொல்லிட்டா முடியலன்னு சொல்லி அவளை சவிக்காதேன்னு சொல்லிட்டா நமக்கு நமக்கு சாபத்துக்கு சம்பந்தமே இல்லை நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சத்து சரி இன்னொன்று மட்டும் சொல்கிறான் நீ அவங்கள சபிக்க வேடா ஏன் தெரியுமா நீ சபி நீ சபிச்சா சபிக்கப்பட்டுருவான் ஆனால் அப்போ சபிக்காத ஆனால் நீ ஆசீர்வதிச்சாம ஆசீர்வதிக்கப்பட்டுருவான் ஆனால் ஆசீர்வதிக்காத எப்படி இல்லை நானே அவங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்களே உங்களை ஆசீர்வதிக்க வேதம் சொல்லுகிறேன் நான் ஆசீர்வதிக்கிறவன் தான் நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறவன் தான் நான் ஜீவனை பேசுறவன் தான் நான் ஆசீர்வாதத்தை பேசுவதற்கு மேலாக நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தீர்க்க புஸ்தகம் உங்களுக்கு சொல்லுகிறது அங்கே இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தப்ப பாடுகள் கஷ்டம் ஒடுக்கினது எல்லாமே இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தெரியும் இங்க சமனான வெளியில யோர்தானுக்கு இப்புறத்துல இஸ்ரவேல் பாளையம் இறங்கி இருக்கிறது ஆனால் இவங்களுக்கு தெரியாது பிழையாம் அங்கே போனது பிழையாமை பாலா கூப்பிட்டு அனுப்புனது பிழையாம் வார்த்தையினால இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தை பேச வேண்டும் என்று கூப்பிட்டு அனுப்பியது சமனான வெளியில இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருத்தருக்கும் எத்தனை சொன்ன பிரச்சனை தப்பு ஒருத்தருக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாமையே தேவன் ஆவியின் மண்டலத்தில் வேலை செஞ்சிட்ருக்கு நடந்ததும் தெரியாது நடக்கிறதும் புரியாது ஐயா நம்ம டாடி நமக்கு தெரியாமையே நம்ம அறிவுக்கு புரியாமலேயே எட்டாவது அளவில் உங்களுக்கு வருகிற பிரச்சனையில் அவர் எடைப்படுகிறார் என்பதைத்தான் இந்த சம்பவத்தில் கத்தர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் புரியணும்